ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் செய்திகளை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் ஸ்பேசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தற்போது திமுக கட்சியில் இளைஞர் அணி செயலாளராக நியமிக்கப்பட்டிருக்கும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு தொடர்ந்து முன்னுரிமை கொடுக்கப்பட்டு வருவது ஸ்டாலின் அவர்களின் சகோதரரும் கலைஞர் அவர்களின் மகனுமாகிய அழகிரி அவர்களுக்கு பெரிய கோபத்தை ஏற்படுத்தியிருக்கு. அது மட்டுமல்லாது அழகிரி அவர்களின் மகனையும் தற்போது திமுகவில் எந்த ஒரு விதமான பொறுப்பில் சேர்த்துக் கொள்ளல. இது மேலும் அவங்களுக்கு பெரிய கடுப்பை கிளப்பியிருக்க அப்படின்னே சொல்லலாம். அது பத்தின முழுமையான விவரத்தை பார்ப்போம். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தமிழர்களின் மனதில் ஒரு நடிகனாக நன்கு பதிந்திருந்தாலும் கூட அவங்க தமிழர்களின் மனதில் ஒரு அரசியல்வாதியாக பதிவாகாம இருந்தாங்க. ஆனா தமிழகத்தில் நடைபெற்று முடிந்த 39 தொகுதிகளுக்கான நாடாளுமன்ற தேர்தலில் பாத்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அனைத்து தொகுதிகளிலும் சென்று சுற்றுப்பயணம் மேற்கொண்டு ஏராளமான பொதுக்கூட்டங்களில் கலந்து கொண்டு பிரச்சாரங்கள் மேற்கொண்டாங்க. அதன் விளைவாதான் திமுக இவ்வளவு பெரிய வெற்றியை கண்டாங்க அப்படின்னே சொல்லலாம். அந்த வெற்றிக்கு பெரும் பங்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்களே சேரும். அதனைத் தொடர்ந்து அந்த வெற்றிக்கு பிறகு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு கட்சியின் உயர்ந்த பதவியான மாநில இளைஞர் அணி செயலாளர் பதவி ஒதுக்கப்பட்டுச்சு. இந்த கட்சி பதவி ஒதுக்கப்பட்ட நாளிலிருந்து பாத்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய படப்பிடிப்பை முழுவதுமா ஒதுக்கிவிட்டு தற்போது முழு நேர அரசியலில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. தற்போது பாத்தீங்கன்னா பேரறிஞர் அண்ணா மற்றும் பெரியார் இவங்க இரண்டு பேரும் முதல் முதலில் சந்தித்து கொண்ட திருப்பூர் பேருந்து நிலையத்தில் அவங்க சந்திப்பை நினைவு கூறும் விதமாக முழு உருவ சிலை வைக்கப்பட்டுள்ளது. அந்த சிலைக்கு தற்போது ஸ்டாலின் அவர்கள் சென்று மாலை அணிவிப்பது போல உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நேரில் சென்று மாலை அணிவித்து அங்கு மரியாதை செலுத்தினாங்க. கட்சியில் தற்போது ஸ்டாலின் அவர்களுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்படுதோ அதே அளவுக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. கலைஞர் அவர்கள் உயிரோடு இருக்கும்போது அழகிரி அவர்களை கட்சியிலிருந்து ஓரங்கட்டியதோடு சரி, அதன் பிறகு அவங்க இறந்த பிறகும் ஸ்டாலின் அவர்கள் அழகிரி அவர்களை ஒருபோதும் கட்சியில் சேர்த்துக் கொள்ளவில்லை. அது மட்டுமல்லாது அழகிரி அவர்களின் மகனையும் ஸ்டாலின் அவர்கள் திமுக பக்கமே சேர்த்துக் கொள்ளல அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இருந்தாலும் தன்னுடைய மகனான உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு மட்டும் தொடர்ந்து கட்சியில் முக்கியத்துவம் கொடுத்து அவங்களை பெரிய அளவில் வளர்த்து வருவது அழகிரி மற்றும் அவங்களுடைய மகன் மற்றும் அவங்களுடைய ஆதரவாளருக்கு பெரிய கோபத்தை ஏற்படுத்தியிருக்க அப்படின்னே சொல்லலாம். கலைஞர் அவர்கள் தலைவராக இருக்கும் போது ஸ்டாலின் அவர்கள் தளபதியாக இருந்தாங்க. தற்போது ஸ்டாலின் அவர்கள் தளபதியாக மாறிய பிறகு அவருடைய மகனாகிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தளபதி இடத்துல இருக்காங்க. ஏற்கனவே திமுக மீது குடும்ப அரசியல், வாரிசு அரசியல் அப்படின்னு பகிரங்கமான குற்றச்சாட்டுகள் வைக்கப்படும் போது தற்போது ஸ்டாலின் அவர்களுடைய இந்த செயல் மேலும் கோபத்தை ஏற்படுத்தியிருக்க அப்படின்னே சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.